ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேருக்கு பிடிச்ச ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து கம்மியான பிரைஸ்ல வாங்குறது அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்ல ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்றது ஆனா நிறைய பேர் ஆல்ரெடி யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்றது ரொம்பவே கஷ்டம் ஸோ தமிழ் பங்கு சந்தை என்னவோ கிளிக் பைட்ஸ்க்காக தான் வந்து இந்த தமிழை போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அதே போல் யாராவது வந்து உங்ககிட்ட ஸ்டாக் மார்க்கெட்ல ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா மோஸ்ட்லி நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம்னா இது ஏதோ ஏமாத்து வேலையா இருக்குது மோஸ்ட்லி பெய்டு கால்ஸோ இல்ல பெய்டு கோர்சஸையோ வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்போம் ஆனா நம்ம வந்து கிளிக் பைட்ஸ்காகவோ இல்ல பெய்டு கோர்ஸஸோ இல்ல பெய்டு கால்ஸ்காகவோ போடல அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் அதுவும் ஸ்பெசிபிக்கா வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்காகவே சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ பேசிக்கலா வந்து இன்னைக்கு பார்க்க போற ஸ்ட்ராட்டஜில ஒரு ஸ்டாக்கை வந்து கம்மியான பிரைஸ்ல வாங்கலாம்

இப்போ என்னவோ ஃபைவ் நைன்டி த்ரீல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ ஆப்வியஸா வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவீங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு வருமானு வெயிட் பண்ணுவீங்க அப்படி ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்ததுன்னா ஓகே நம்ம நினைச்ச பிரைஸுக்கு வந்திருக்கு ஸோ இப்போ வாங்கலாம் அப்படின்னு வாங்குவீங்க ஒருவேளை அந்த ஸ்டாக் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு வரவே இல்லைனா என்ன பண்ணுவீங்க நீங்க வெயிட் பண்ண டைம் எல்லாமே வேஸ்டா தான் இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜியில பாத்தீங்கன்னா இந்த வெயிட் பண்ற டைமை வந்து மணியா கன்வெர்ட் பண்ணலாம் அதாவது ஃபைவ் தேர்ட்டிக்கு அந்த ஸ்டாக் வந்ததுன்னா நீங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு பை பண்ணிக்கலாம் அப்படி ஒரு மாதத்துக்குள்ளே ஃபைவ் தேர்ட்டிக்கு வரவே இல்லைனா நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் த மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் ஸோ நான் இப்போ சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஸோ அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எஃப் ஒன்டோவில் இருக்கிற ஸ்டாக்கை வந்து நீங்கள் நினைக்கிற ப்ரைஸில் வாங்கலாம் அதுவே நீங்கள் நினைச்ச ப்ரைஸுக்கு அந்த ஸ்டாக் வரலனா பார்ட் டைம் இன்கம் மாதிரி மணியை ரெகுலராக ஜென்ரேட் பண்ணலாம் இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் பார்த்தீங்கன்னா கேஷ் செக்யூர்டு புட் ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண இண்டஸ் இண்ட் பேங்கே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்ப என்னவோ இண்டஸ் இண்ட் பேங்க் வந்து அரௌண்ட் ஃபைவ் நைன்டி த்ரீ அதாவது அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா இந்த இண்டஸ் இண்ட் பேங்க் வந்து இந்த இடத்துல வாங்குறத விட ஒரு ஃபைவ் பிப்டியோ இல்ல ஃபைவ் ஃபார்ட்டியோ இல்ல ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்ததுன்னா அப்ப நான் வந்து இண்டஸ் இண்ட் பேங்க் வாங்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை பாத்தீங்கன்னா புட்ட செல் பண்ணணும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு பிகினரா இருந்தீங்கன்னா அதாவது கால் ஆப்ஷன் ஆயினது புட் ஆப்ஷன் எல்லாமே தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நம்ம எஃப்ரிஸோட வீடியோஸ் எல்லாமே பாருங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆப்ஷன் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேள்வி வர வாய்ப்பு இருக்கு ஸோ அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதனால அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து ஒரு புட்டை செல் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அடுத்த கேள்வி வரும் எந்த புட்டு நம்ம செல் பண்ணணும் அதாவது நிறைய ஸ்ட்ரைக் ப்ரைசஸ் இருக்கும் அதில் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட புட்டை நம்ம செல் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க அது ஜஸ்ட் சிம்பிள் தான் நீங்கள் எந்த ப்ரைஸில் அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரைஸ்ல இருக்கிற புட் ஆப்ஷனை நீங்க செல் பண்ணுங்க அதாவது இந்த இண்டஸ் இண்ட் பேங்கோட ஸ்டாக் வந்து நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்தா வாங்கலாம் நினைச்சிருந்தேன் இல்லைங்களா அப்போ ஃபைவ் தேர்ட்டியோட புட் ஆப்ஷன் செல் பண்ணுங்க ஸோ நீங்க இண்டஸ் இண்ட் பேங்கோட ஆப்ஷன் செயின் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்ட்ரைக் பிரைஸே இல்ல ஸோ அப்போ ஃபைவ் தேர்ட்டியோட புட் ஆப்ஷனை நம்ம செல் பண்ண முடியாது ஸோ அப்போ அதுக்கு நியரஸ்டா இருக்கிற ஃபைவ் ஃபார்ட்டியோ இல்ல ஃபைவ் டுவெண்ட்டியோ நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இங்க வந்து நான் ஃபைவ் டுவெண்ட்டியே கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஃபைவ் டுவெண்ட்டியோட புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் லெவன் பாயிண்ட் செவன்ல இருந்து டுவெல் ருபீஸ் பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இதை நான் ரவுண்டடா டுவெல் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஃபைவ் டுவெண்ட்டி புட் ஆப்ஷனை செல் பண்ணணும் அப்படி செல் பண்றப்போ அந்த பிரீமியம் நம்மளுக்கு வரும் அதாவது நம்ம இங்க செல்லரா இருக்கிறதுனால பையர் வந்து இந்த பிரீமியம் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ அப்போ இந்த இண்டஸ் இண்ட் பேங்கோட லார்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் ஸோ இந்த டுவெல் இன்டூ எயிட் ஹண்ட்ரட் போட்டீங்கன்னா அரௌண்ட் நைன் தௌசண்ட் வரும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த மந்த் எக்ஸ்பயர் ஆகிற ஃபைவ் டுவெண்ட்டியோட புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம் அண்ட் இதுக்காக பையர் நம்மளுக்கு அரௌண்ட் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிருக்காப்ல ஓகே இப்போ எக்ஸ்பைரி டைம் என்னென்ன நடக்கலாம் பொதுவாக மூணு சினாரியோ நடக்கும் ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து இந்த ஸ்டாக் புல்லிஷா இருக்கலாம் அதாவது இந்த ஸ்டாக் இப்போ என்னவோ சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருக்குது ஆனால் எக்ஸ்பைரி டைம்ல அரௌண்ட் சிக்ஸ் பிப்டியோ இல்லை செவன் ஹண்ட்ரட்க்கோ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்த சினாரியோ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் அதாவது எக்ஸ்பைரி டைமுக்குள்ள இந்த ஷேரோட பிரைஸ் வந்து ரொம்பவும் மேலே போகாம ரொம்பவும் கீழே போகாம ஓரளவுக்கு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு போகலாம் இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஃபைவ் எயிட்டிக்கு போகலாம் இல்லை அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயே இருக்கலாம் ஓகே அடுத்த சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீரிஷாக இருக்கிறது அதாவது இப்போ இருக்கிற சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவல்ல இருந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டியோ இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட்கோ போகுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்படி ஆப்வியஸாக வந்து மூணு சினாரியோ நடக்கலாம் அதாவது புல்லிஷாக இருக்கலாம் இல்லை ரேஞ்ச் பவுண்டாக இருக்கலாம் இல்லை பீரிஷாக இருக்கலாம் இப்போ இந்த மூணு சினாரியோவில் ஒவ்வொரு சினாரியோலுமே நம்மளுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகுறதை நம்ம பார்க்கலாம் ஸோ பஸ்ட் சினரியோன்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷா இருக்கிறது அதாவது எக்ஸ்பைரி டைமில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டியோ இல்லை செவன் ஹண்ட்ரடுக்கோ போயிருக்குன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நினச்சிருந்தோம் இந்த ஸ்டாக் வந்து ஃபைவ் டுவெண்ட்டிக்கு வரும் அப்படி ஃபைவ் டுவெண்ட்டிக்கு வந்தா வாங்கலாம்னு நினச்சிருந்தோம் ஆனால் இப்போ இந்த ஸ்டாக் வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு போயிடுச்சு ஸோ அதனால் நம்மளால் வாங்க முடியாது ஆனால் அதுக்கு பதிலாக நம்மளுக்கு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் வரும் ஏன்னா நம்ம ஃபைவ் டுவெண்டியோட புட் ஆப்ஷனை அரௌண்ட் டுவெல் ருபீஸில் செல் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோவாக இருக்கும் ஏன்னா இந்த ஸ்டாக்கோட ஸ்பாட் பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போ செவன் ஹண்ட்ரட்ல இருக்கு செவன் ஹண்ட்ரட் கீழே இருக்கிற புட் ஆப்ஷன் பிரீமியம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜீரோவா மாறிடும் சோ இதனால பைவ் டுவெண்ட்டியோட புட் ஆப்ஷன் பிரீமியமும் பாத்தீங்கன்னா ஜீரோவா மாறிடும் சோ நம்ம செல் பண்ணது என்னவோ டுவெல் ருபீஸ் இப்ப அதோட வேல்யூ ஜீரோ இருந்தா என்டயர் டுவெல் ருபீஸ் நம்மளுக்கு தான் சோ நம்மளுக்கு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இங்க ப்ராஃபிட் வரும் சோ நம்ம என்னவோ பைவ் டுவெண்ட்டிக்கு வரும் வாங்கலாம் நினைச்சோம் ஆனா அப்படி நடக்கலனாலும் நம்மளுக்கு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு சோ தான் நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லிருந்தோம் ஒரு ஸ்டாக் வந்து கம்மியான பிரைஸ் வாங்கலாம் ஆனா அந்த கம்மியான பிரைஸுக்கு வரலனா நம்ம வந்து ரெகுலரா இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் ஓகே நம்ம அடுத்த சினாரியோ பார்க்கலாம் அடுத்த சினாரியோ வந்து ரேஞ்ச் பவுண்ட் அதாவது அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப மேலையும் போகாம ரொம்ப கீழேயும் இறங்காம அதே பிரைஸ்ல மெயின்டைன் ஆகுதுன்னா அப்ப என்ன நடக்குன்னு பார்க்கலாம் சோ இந்த சினாரியோலயும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் என்னவோ நம்ம நினைச்ச மாதிரி ஃபைவ் டுவெண்ட்டிக்கு வரல ஆனா இங்கேயும் வந்து நம்ம செல் பண்ண ஃபைவ் டுவெண்ட்டி புட் ஆப்ஷனோட பிரீமியம் வந்து ஜீரோவாயிடும் ஏன்னா இப்ப என்னவோ ஸ்பாட் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருக்குது ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே இருக்கிற புட் ஆப்ஷன் பிரீமியம் எல்லாமே சீரோ ஆயிடும் ஸோ அதனால இந்த சினாரியோலயும் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி ஃபைவ் டுவெண்ட்டிக்கு வரல ஆனால் நம்மளுக்கு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் வரும் ஓகே இப்போ கடைசி சினாரியோ அதாவது ஸ்டாக் வந்து பிரிஷா இருக்குது ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் ஃபிஃப்டி இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட்கே போயிடுச்சுன்னு வச்சுப்போம் ஸோ இப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் போனப்போ நீங்கள் செல் பண்ண ஃபைவ் டுவெண்டியோட புட் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இங்கே டுவெண்ட்டி ருபீஸ்ல இருக்கும் ஏன்னா புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் என்னவோ ஃபைவ் டுவெண்ட்டி ஆனா இப்போ ஸ்டாக்கோட ஸ்பாட் பிரைஸ் என்னவோ ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கு ஸோ அப்போ ஃபைவ் டுவெண்ட்டியோட புட் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் செல் பண்ணது என்னவோ டுவெல் ருபீஸ்க்கு ஆனா இப்போ அது டுவெண்ட்டி ருபீஸ்ல இருக்கு அப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ல எயிட் ருபீஸ் லாஸா இருக்கும் ஆனால் இந்த லாஸ் வந்து நீங்க புக் பண்ண தேவையில்ல ஆனால் அதுக்கு பதிலாக எக்ஸ்பைரி டைம்ல அந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை வந்து டெலிவரியாக வாங்கி கொடுக்கும் ஏன்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் என்னவோ ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃபைவ் டுவெண்ட்டி புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே இந்த மணிக்குள்ள வரும் அண்ட் நம்ம செட்டில்மெண்ட் வீடியோலே பார்த்துருக்கோம் இந்த மணி ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பெரிக்கு முன்னாடி எக்ஸிட் ஆகாம விட்டீங்கன்னா எக்ஸ்பெரிக்கு அப்புறமா அது பிசிக்கல் செட்டில்மெண்ட் நடக்கும் ஸோ அதனால இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிக்கு முன்னாடி உங்களோட ஆப்ஷன்ஸ்ல இருந்து எயிட் ருபீஸ் லாஸ் மாதிரி காட்டும் அதாவது எயிட் இன்டூ லாட் சைஸ் ஆன எயிட் ஹண்ட்ரட் இன்டூ பண்ணீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு லாஸ்ன்ற மாதிரி காட்டும் ஆனா நீங்க வந்து அந்த ஆப்ஷன் எக்ஸிட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ் எல்லாமே புக் ஆகாது அதாவது அந்த லாஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்காது ஆனா அதுக்கு பதிலா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டின்ற பிரைஸ்ல எயிட் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் வந்து இண்டஸ் இண்ட் பேங்கோட ஸ்டாக்க வாங்கி தரும் இங்க பாத்தீங்கன்னா இண்டஸ் இண்ட் பேங்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்னவோ ஃபைவ் இருக்குது ஆனா உங்களுக்கு என்னவோ ஹோல்டிங்ஸ்ல ஃபைவ் டுவெண்ட்டிக்கு வாங்கி தந்திருக்கும் சோ அப்படி பாக்குறப்ப டுவெண்ட்டி ருபீஸ் இங்க லாஸ் மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்கும் ஆனா நீங்க ஞாபகம் ஞாபகத்துக்கணும் நீங்க புட் ஆப்ஷன் செல் பண்றப்போ அதாவது அந்த ஃபைவ் டுவெண்ட்டியோட புட் ஆப்ஷன் செல் பண்றப்போ டுவெல் ருபீஸ்க்கு செல் பண்ணீங்க சோ அந்த டுவெல் ருபீஸ் பிரீமியம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும் அதாவது நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்போ என்ன தான் அந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டியில் வாங்கி தந்ததுனால உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் லாஸ்ன்னு காமிச்சாலும் நீங்க ஆல்ரெடி வந்து டுவெல் ருபீஸ் கெயின் பார்த்துட்டீங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த தேர்ட் சினரோவில் உங்களோட நெட் லாஸ் வந்து எயிட் ருபீஸாக தான் இருக்கும் இந்த எயிட் ருபீஸ் நெட் லாஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரிக்கு முன்னாடி ஆப்ஷனில் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இங்க வந்து அந்த எயிட் ருபீஸ் லாஸ்ன்றது உங்க அக்கௌண்ட்டில் புக் ஆகாமல் ஹோல்டிங்ஸாக இப்போ கண்டினியூ ஆகும் ஸோ இந்த சினாரியோவில் நீங்க முன்னாடி நினச்ச மாதிரி ஃபைவ் டுவெண்ட்டிக்கு அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்க ஸோ இப்போ மூணு சினாரியோ பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு சினாரியோவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்துருக்குது அதாவது நீங்க நினச்ச மாதிரி ஃபைவ் டுவெண்ட்டிக்கு அந்த ஸ்டாக்கே வரல ஆனாலும் உங்களுக்கு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கும் ஆனா மூணாவது சினாரியோ பாத்தீங்கன்னா நீங்க நினச்ச மாதிரி ஃபைவ் டுவெண்ட்டி கிளியும் போயிருக்குது அதனால ஃபைவ் டுவெண்ட்டிக்கு அந்த ஸ்டாக்கை டெலிவரி எடுத்துக்கிட்டீங்க ஸோ இப்படி இங்க எது நடந்தாலும் நம்மளுக்கு ஒன்று நம்ம நினச்ச மாதிரி கம்மியான ப்ரைஸில் அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு வாய்ப்பு வரும் இல்லைனா நம்மளுக்கு ரெகுலராக ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கும் அதாவது இங்க ரெகுலரா ப்ராஃபிட் வரும் நான் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்றதுனால நீங்க செல் பண்ண அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் விட எக்ஸ்பெரி டைம்ல ஸ்பாட் ப்ரைஸ் வந்து போகாம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்தந்த மந்த் வந்து ரெகுலரா ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும் ஒருவேளை ஏதோ ஒரு மந்த் வந்து நீங்க செல் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் விட ஸ்பாட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெரி டைம்ல கீழே இருந்ததுன்னா அப்ப நீங்க அதை டெலிவரியா எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் மேல வர்றப்ப நீங்க செல் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜில சில முக்கியமான நம்ம கவனிக்கணும் அது என்னன்னு நம்ம இப்ப பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்த்த மூணு சினாரியோலுமே உங்களோட ஆப்ஷனை நீங்க எக்ஸிட் பண்ண தேவையில்லை அதாவது ஒரு வாட்டி நீங்க புட் ஆப்ஷன் செல் பண்ணிட்டீங்கன்னா அதை எக்ஸிட் ஆகணும்னு சொல்லி நீங்க மறுபடியும் பை பண்ண தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு சினாரியோ ஏதாவது ஒரு சினாரியோ நடந்ததுன்னா உங்களோட புட் ஆப்ஷன் எல்லாமே ஓடிஎம்ல இருக்கும் ஸோ அந்த ஓடிஎம்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம்ன்றது ஜீரோ ஆயிடும் ஸோ அதெல்லாம் நீங்க எக்ஸிட் ஆகலனாலும் அந்த டோட்டல் ப்ரீமியம்ன்றது உங்களோட ப்ராஃபிட்டா இருக்கும் அதே போல மூணாவது சினாரியோ நடந்தாலும் நீங்க எக்ஸிட் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல உங்களுக்கு டெலிவரி வாங்கி கொடுக்கும் அதுவே நீங்க வந்து எக்ஸ்பெரிக்கு முன்னாடி எப்ப வேணா எக்ஸிட் ஆகலாமானு கேட்டிங்கன்னா நீங்க எப்ப வேணா எக்ஸிட் ஆகலாம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்பாட் பிரைஸ் என்னவோ சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருக்குது நான் ஃபைவ் டுவெண்ட்டியோட புட் ஆப்ஷன் வந்து டுவெல் ருபீஸ் ப்ரீமியம்ல செல் பண்ணிருக்கேன் ஒரு ஒன் வீக் கழிச்சு பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்பாட் பிரைஸ் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப ஃபைவ் டுவெண்ட்டியோட புட் ஆப்ஷன் ப்ரீமியம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடும் லைக் ஒன் ருப்பியோ இல்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ்கோ வந்துருக்கலாம் சோ இங்க கவனிச்சிங்கன்னா டுவல் ருபீஸ் பிரீமியம்ன்றது இப்ப ஒன் ருபி பிரீமியமாக இருக்குன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லெவன் ருபீஸ் வந்துருச்சு இன்னும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன் ருபீஸ் மட்டும் தான் வர வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னும் வந்து எக்ஸ்பெரிக்கு த்ரீ வீக்ஸ் வீக்ஸ் வந்து அந்த ஒரு பாக்காக வெயிட் பண்றத விட அந்த லெவன் ருபீஸ் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நீங்க எக்ஸிட் ஆகலாம் அண்ட் சில டைம் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து அந்த ஸ்டாக் வந்து செவன் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து மறுபடியும் சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட வர வாய்ப்பு இருக்கு எக்ஸ்பெரிக்கு முன்னாடியே அப்படி வரப்போ மறுபடியும் ஃபைவ் டுவெண்ட்டியோட புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டென் ருபீஸோ இல்லை எயிட் ருபீஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் அந்த ஃபைவ் டுவெண்ட்டியை எயிட் ருபீஸோ இல்லை டென் ருபீஸ்க்கோ இருக்கிறப்ப செல் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெவன் ருபீஸ் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க மறுபடியும் இப்போ வந்து பொட்டன்ஷியலாக எயிட் ருபீஸ் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படி ஒரு வாட்டி நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்பைரி வரைக்கும் அதை அப்படியே ஹோல்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க செல் பண்ண புட் ஆப்ஷன்ல இருந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டுக்காக எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ணாம அதை எக்ஸிட் ஆயிட்டு மறுபடியும் அந்த ஸ்டாக் கீழே வந்ததுனா அந்த புட் ஆப்ஷன் வந்து மறுபடியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அந்த இன்க்ரீஸ் ஆன பிரீமியம் மறுபடியும் செல் பண்ணுறப்போ அந்த ப்ரீமியம் மறுபடியும் வரும் உங்களுக்கு அண்ட் சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட புட் ஆப்ஷன் செல் பண்ணுறப்போ டுவெல் ருபீஸ்க்கு செல் பண்ணிருப்பீங்க அண்ட் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கீழே இறங்குதுனா அப்போ ஃபைவ் டுவெண்ட்டியோட புட் ஆப்ஷன் பிரீமியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு பொடன்சியா லாஸ்ன்ற மாதிரி காமிக்கும் அந்த டைம்ல நீங்க பயந்து எக்ஸிட் ஆகணும் அவசியம் இல்லை ஏன்னா இங்க வந்து ஃபைவ் டுவெண்ட்டியோட புட் ஆப்ஷனை டுவெல் ருபீஸ்க்கு செல் பண்ணிருக்கீங்க ஸோ ஆக்சுவலா எக்ஸ்பெரி டைம்ல உங்களோட பிரைஸ் வந்து எயிட்டு கீழே போகாத வரைக்கும் உங்களுக்கு ஆக்சுவல் லாஸ் இருக்காது ஆனா எப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து எயிட் இல்லை ஈவன் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேட் நியூஸ் வருதோ அப்போ வேணும்னா நீங்க எக்ஸிட் ஆகலாம் ஸோ அதனால நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்வால்வ் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸா இருக்கணும் அப்படி குவாலிட்டி ஸ்டாக் பண்ணீங்கன்னா ஈவன் மார்க்கெட்டே கிராஷ் ஆனாலும் ஓரளவுக்கு பத்து பர்சன்ட் தான் கீழே வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே பத்து பர்சென்டோ இல்ல பதினஞ்சு பர்சென்டோ கீழே விழுந்ததுன்னா அந்த ஸ்டாக்ஸ் தாராளமா நீங்க டெலிவரி எடுக்கலாம் அடுத்து வந்து எந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஹை பிரைஸ்ல இப்ப இருக்குதோ அந்த ஸ்டாக்ல இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து ஹை பிரைஸ்ல இருக்குன்னா அடுத்தது கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இல்லனா இப்படி யோசிச்சுக்கோங்க நீங்க சூஸ் பண்ண ஸ்டாக் வந்து கொஞ்சம் கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னா அப்ப கொஞ்சம் தூரமா இருக்கிற புட் ஆப்ஷனை செல் பண்ணுங்க அதுவே நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக் வந்து கொஞ்சம் கீழே விழுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை மேலே தான் போக போகுதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கிட்ட இருக்கிற புட் ஆப்ஷன் கூட நீங்கள் செல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த ப்ரைஸில் டெலிவரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் இல்லை எவ்வளோ ப்ரீமியம் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் ப்ளஸ் அந்த ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு கீழே போகும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கடைசியாக இந்த ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ்னு பார்க்குறப்போ நம்ம வந்து லோ ப்ரைஸில் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒருவேளை அந்த ஸ்டாக் வந்து அந்த லோ ப்ரைஸுக்கு வரலன்னா நம்மளுக்கு ரெகுலராக இன்கம் ஜென்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுவே டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வால்வ் பண்ணுற ஸ்டாக்ல வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து ரொம்ப மேலே போகுதுன்னா அந்த ஃபுல் ப்ராஃபிட் உங்களால் பார்க்க முடியாது ஏன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம்க்கு செல் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களோட ஓவரால் ப்ராஃபிட்டாக இருக்கும் ஓகே கடைசியாக வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து அதிகமான லாஸ் பாத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைனா ஆக்டிவா வந்து அவங்க ட்ரேட் பண்ண முடியாது அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அதே போல் சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினைச்சு ஒன்று கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல வாங்கிட்டு அது கீழே விழுந்ததேன்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்ல சில பேர் வந்து கீழே விழுட்டும் அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லேயே எனக்கு தெரிஞ்சு மந்த்லி மந்த்லி டென் தௌசண்ட் ஏர்ன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுவே அந்த ஸ்டாக் வந்து எக்ஸ்பெயரி டைம்ல ஃபைவ் டுவெண்ட்டி விட போச்சுனா அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த எக்ஸாம்பிள்ல ஃபைவ் நாட் எயிட் விட கீழே போச்சுன்னா உங்களுக்கு ஆக்சுவல் லாஸ் வரும் ஆனால் அந்த ஆக்சுவல் லாஸ் நீங்க புக் பண்ண தேவையில்ல அதுக்கு பதிலாக எக்ஸ்பெயரி டைம்ல அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டெலிவரியா ஃபைவ் டுவெண்ட்டிக்கு வாங்கி ஸோ அப்படி டெலிவரியா வாங்கி தந்தாலும் அந்த அளவுக்கு லோ பிரைஸ்ல வாங்கினதுனால நீங்க அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டாக கண்டினியூ பண்ணலாம் இல்ல எவ்ரி எக்ஸ்பைரிக்கு நீங்க நினச்ச ப்ரைஸுக்கு அந்த ஸ்டாக் பிரைஸ் வரவே இல்லைனா நீங்க ரெகுலராக மணி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அண்ட் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஆப்ஷன் செல் பண்ணால் போதும் நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து எக்ஸிட் ஆகணும்னு அவசியம் இல்லை எக்ஸ்பெரிக்கு அப்புறம் ஒன்று உங்களுக்கு வந்து அந்த லோ ப்ரைஸில் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லைனா உங்களோட ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக புக் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்